மதுரையின் பெருமை, தமிழகத்தின் பெருமை, தமிழ் இசையின் பெருமை, பெருமதிப்புக்குரிய டிஎம்எஸ் அவர்கள், டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள், அவர்களுக்கு இன்றைக்கு திருவுருவச் சிலை அமைக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் கம்பீரமாக அறிவித்தார். அப்படி அறிவிக்கப்பட்ட அந்த நிகழ்வினுடைய கட்டட பணியினுடைய துவக்க நிகழ்வு இன்றைய தினம் நம்முடைய மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் கோ தளபதி, அண்ணன் பூமிநாதன், நம்முடைய வணக்கத்திற்குரிய மேயர் இந்திராணி பொன்வசந்த் அவர்கள், துணை மேயர் நாகராஜ் அவர்கள், அதே போல மாநகராட்சியினுடைய ஆணையர் பிரவீன் அவர்கள் அனைவருடைய முன்னிலையிலும் இந்த மண்டல தலைவர் முகேஷ் சர்மா, மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருடைய முன்னிலையிலும் இப்பொழுது வந்து கட்டுமான பணி வந்து துவங்கி இருக்கிறது. சிலை வைப்பதற்கான கட்டுமான பணி மிக விரைவாக இது முடியும். மிக விரைவாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த சிலையை திறந்து வைக்க இருக்கின்றார். மதுரையில் டிஎம்எஸ் அவர்களுக்கான கம்பீரமான சிலை, மதுரையின் தமிழ் மொழியின் தமிழ் இசையின் பேரடையாளமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் விரைவில் திறக்கப்பட இருக்கிறது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். முழு உருவச்சிலை, முழு உருவ வெண்கல சிலை, அதாவது வந்து டிஎம்எஸ் அவர்களுடைய முழு உருவ வெண்கல சிலை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் மதுரையில் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது சட்டமன்றத்தில். அந்த அறிவிப்பினுடைய தொடர்ச்சியாக முழு உருவ வெண்கல சிலையை அமைப்பதற்கான அடிக்கட்டுமானம், பீடம் அமைக்கிறதுக்கான கட்டுமான பணி இன்றைக்கு துவங்கியிருக்கிறது.